வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மேவி. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, புலாவ் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, காஷ்மீரி வரமிளகாய் 6 எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா சாதாரண வரமிளகாய் 4 போதும். ஒரு 30 செகண்ட் இதை பிரட்டிடலாம். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் மல்லியும் சேர்த்து மறுபடியும் ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, குறைஞ்ச தீயிலேயே மறுபடியும் 1 நிமிஷம் வதக்கிடலாம். கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்செடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகாய் காரத்துக்காக, 50 கிராம் அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். நூறு கிராம் அளவுக்கு 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை லேசாக வதக்கிடலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 200 கிராம் அளவுக்கு கேரட்டை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதோட நம்ம மசாலாவை அரைச்சி வச்சுருந்தோம், அதை போட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட் இதை கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கிரேவி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி 1 விசில் விட்டு எடுத்தால் மட்டும் போதும். 1 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். கேரட் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 4-5 புதினா இலையை கிள்ளி போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். 1-2 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போது நம்மளோட கேரட் கிரேவி ரெடி ஆயிரும். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.